அன்பான தோழர்களுக்கு வணக்கம். பொதுவாக நிறைய வீடுகளில் அழகுக்காக பூச்செடி வளர்ப்பாங்க. குறிப்பாக ரோஜா, பிச்சி செடி, முல்லை செடி, இப்படி நிறைய செடிகள் அழகுக்காக வளர்ப்பாங்க. அதில் குறிப்பாக செம்பருத்தி பூச்செடிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட அந்த செம்பருத்தி செடியில் உள்ள பூவை பயன்படுத்தி எப்படி டீ தயார் செய்கிறது, அந்த டீயை குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த டீ எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த டீ தயார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப்பு தண்ணி, செம்பருத்தி பூவில் 5 இதழ்கள், 1 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 1 டீஸ்பூன் எலுமிச்சைச்சாறு, இவற்றையெல்லாம் பயன்படுத்தி இந்த செம்பருத்தி டீயை வந்து நம்ம தயார் பண்ணலாம். முதலாவது என்ன பண்ணணும்னா, ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு தண்ணீர் எடுத்துக்கிடணும். அதுக்கு பிறகு செம்பருத்தி பூவோட 5 இதழ்களை போட்டு நல்லா கொதிக்க விடணும். 5 நிமிஷம் வரை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்கும் பொழுது நிறம் வரும். அதுக்கு பிற்பாடு நம்ம 1 டீஸ்பூன் சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் லெமன் சேர்த்துக்கலாம். வெட்டையெல்லாம் சேர்த்த பிற்பாடு டீ வந்து தயாராகிரும். இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து நம்ம குடிச்சுக்கலாம். இதில் வந்து லெமன் சேர்க்காமல் இருந்தால் நம்ம வந்து தேனை சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து நல்ல ஒரு பயனை கொடுக்கும். இந்த செம்பருத்தி டீயில் நம்ம சேர்த்து குடித்தாச்சுன்னா இப்படி தயார் செய்யப்பட்ட இந்த செம்பருத்தி டீயை நம்ம குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இந்த டீயை குடிக்கிறதுனால நம்ம ஹார்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுபோல் ஹார்ட் சம்பந்தமான எந்த டிசீஸும் அட்டாக் பண்ணாதபடி இதை வந்து தடுத்துக்கொள்ளும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் இந்த செம்பருத்தி டீயில் வந்து இருக்குது. இந்த டீயை குடிக்கிறதுனால நம்ம ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிளாக்காகவும் இருக்கும். சில யங்ஸ்டர்ஸுக்கு ஹேர் வந்து ரொம்ப கிரே கலரில் ஆயிரும். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இளநேரம்னு சொல்லுவாங்க. அந்த இளநேர பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த டீயை தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வந்தாச்சுன்னா நிச்சயம் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஷைனிங் ஸ்கின்னை வந்து இந்த செம்பருத்தி டீ கொடுக்கும். இதை நம்ம தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வரணும். வந்தாச்சுன்னா நிச்சயம் நம்ம ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு ஷைனிங்கை நம்ம வந்து பார்க்கலாம். அதுபோல் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை இந்த செம்பருத்தி டீ கொடுக்கும். நம்மளோட பாடி வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய விஷயத்திலும் செம்பருத்தி டீக்கு முக்கிய பங்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷர் அந்த லெவலையும் நார்மல் கண்டிஷனில் வச்சு நம்மளை வந்து பாதுகாத்துக்கிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தி டீயை மார்னிங் நம்ம குடித்தோம்னா நம்முடைய மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மார்னிங்லேருந்து நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்கையும் நம்ம வந்து ரொம்ப ஆக்டிவாக செய்யலாம் என்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.